எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனோட செகண்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணோன்னா அந்த லைப்ரரியை இம்போர்ட் பண்ணோம். ஆர்இ அப்படின்றது, ஆர்இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ அதில் நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன், ஆர்இலிருந்து சர்ச்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ சர்ச் என்ன பண்ணுது, ஸ்கேன் த்ரூ ஸ்ட்ரிங் லுக்கிங் ஃபார் அ மேட்ச் டு த பேட்டர்ன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அட்ரஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கில் இந்த பேட்டர்ன் இருக்குதா அப்படின்னு பார்க்குறது தான் இது செய்யுது. ஸோ இப்போ சில பேர் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரிங் எடுத்துப்போம், சன்னதி ஸ்ட்ரீட் அம்ஜிக்கரைன்னு இருக்குது. அதில் வந்து சில பேர் அம்ஜிக்கரைக்கு ஜே போடுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். சில பேர் வந்து அம்ஜிக்கரையில் இந்த ஜேக்கு பதிலாக ஜீனும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல சே அமைஞ்சிக்கரை அப்படின்னே போடுறோம். ஓகே, ஸோ ஜி தான் நம்ம பேட்டர்ன் செக் பண்ணுறோம், இங்கே ஜே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மேட்ச் ஆகாது இல்லையா, ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்துருவோம். எஸ், ஸோ ஃபால்ஸாக எவால்வேட் ஆகிறதுனால எல்ஸுக்கு போய் அட்ரஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ இது மேட்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜே கொடுத்தா தான் ஆகும். பட் சம் பீப்புள் வந்து அட்ரஸில் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜேக்கு பதிலாக ஜி கூட கொடுப்பாங்க, சொல்ல முடியாது. அதனால் நம்ம டூ டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் அம்ஜிக்கரையை மேட்ச் பண்ணணும்னு வச்சுப்போம், சும்மா ஒரு ஃபிக்ஷியஸ் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம ஜே இருக்கும் ஆர் ஜி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்ன்னு நான் சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு பைப் சிம்பிள் போட்டேன் பாருங்கள், இந்த பைப் சிம்பிள் வந்து என்னோடய கீபோர்டில் என்டர் கீக்கு மேலே இருக்குது. ஸோ ஷிஃப்ட் அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும். ஸோ திஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர், ஓஆர், ஜே ஆர் ஜி. ஸோ இது ரெண்டுத்தில் எது இருந்தாலும் மேட்ச் பண்ணுன்னு சொல்கிறோம். மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுமா பாருங்கள், அட்ரஸ் ஃபவுண்டு. ஸோ இதுக்கு பதிலாக ஜி கொடுத்து பார்ப்போம் இங்கே. எஸ், மறுபடியும் அட்ரஸ் ஃபவுண்ட், பிகாஸ் ஜே ஆர் ஜி தான். சரி, ஜிக்கு பதிலாக சும்மா வேறு ஏதோ ஹெச்ன்னு கொடுப்போம். ஓகே, மேட்ச் ஆகலை. சப்போஸ் ஹெச்சும் மேட்சாக வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஆர் கொடுத்து ஹெச் கொடுத்துக்கலாம். அட்ரஸ் ஃபவுண்ட் பார்த்தீங்களா, இது மாதிரி எத்தனை நாளும் ஆட் பண்ணிக்கலாம், ஆர் ஆர் ஆர்னு போட்டு. ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இதே வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கும், அங்கேயும் நம்ம வந்து பேட்டர்ன் மேட்ச் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜி ஜி இங்கே கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஜி ஜி ஏ சிசி இருந்தாலும் மேட்ச் பண்ணோம், ஜி ஜி டி சிசி இருந்தாலும் மேட்ச் பண்ணோம். ஸோ ஏக்கு பதிலாக டி, ஏஆர்டி ரெண்டுத்தில் எது இருந்தாலும் மேட்ச் பண்ணோம். ட்ரை பண்ணி பார்ப்போமா, ஆல்ரெடி ரன் ஆயிருக்கு. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லுது. ஸோ எப்படி ஃபவுண்டு, என்ன இருக்குது இந்த இடத்துல மெயின் ஸ்ட்ரிங்கில், டிஎன்ஏயில் என்ன இருக்குது, ஜிஜி டிசிசி இருக்குது. இங்கே நம்ம என்ன பேட்டர்ன் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணோம், ஜிஜி ஏசிசி ஆர் ஜிஜி டிசிசி. ஸோ ஜிஜி டிசிசி இங்கே இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா இருக்குது ஜிஜிடிசிசி மேட்ச் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த டீக்கு பதிலாக நான் ஏ கொடுத்தாலும் மேட்ச் ஆகும். எஸ், மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏக்கு பதிலாக நான் வந்து சிஏ கொடுக்குறேன், மேட்ச் ஆகுமா, ஆகாது. ஏன்னா ஜிஜி ட்ரிபிள் சி அது மாதிரி இல்லை, நம்ம வந்து ஏஆர்டி தான் வரணும்னு சொல்கிறோம், அது மாதிரி இல்லை. அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் நாட் ஃபவுண்ட். ஓகே, இது மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேயும் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் தான் பார்ப்போம். நம்ம ஒரு 10 கிளாஸஸாவது ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் பார்ப்போம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸில் எப்படி நம்ம பேட்டர்ன் மேட்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.